கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூன் 5. தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன். சங்கீதம் 31:1. விசுவாசத்தின் நங்கூரத்தை ஒரு கிறிஸ்துவன் தன் ஜீவியத்தில் தற்காலிகமாக விற்று விடுவானாகில் தன் பகைவன் முன் அவன் நிற்பது அவனுக்கு அனுகூலமாக இராமல் நஷ்டத்தை வருவிக்கக்கூடியதாயிருக்கும். அவன் அதை சுற்றி விடும்போது இருள் அவனை சூழ்ந்து கொண்டு தன் தகப்பன் வெளிச்சமான முகத்தை காணாதபடி மறைத்து போடும். ஏனென்றால் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். மீண்டும் அந்த நங்கூரத்தை அவன் அடைய பிரயாசப்படும் போது காரிலில் அவனை பலமாக அடித்து சென்று தான் பூர்ணம் மற்றவரானபடியால் பயமும் திகிலும் அவனை மேற்கொள்ளச் செய்யும். ஆகையால் கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் பெற்ற சமாதானத்தை நம் இருதயத்தில் காத்து நடப்போமே. ஆனால் நாம் அதை விசுவாசத்தின் நங்கூரத்தை விற்றுவிடாமல் இருந்து சாத்தானின் பல காட்சிகளுக்கு தப்பி திசைக்கெட்டு போகாமல் இருப்போம். சங்கீதம் 61:1 என்பதே. ஆமென்.